ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் மெட்டூர் செஞ்சில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பாரியூர் அம்மன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். சரி, வாங்க பேருந்து நிலையத்துக்குள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது கோபியிலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாரியூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் பாரியூர், இந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். ஏன்னா தமிழ் சினிமாவில் 99% இன்ட்ரோ சாங் ஆகட்டும், இல்லைனா கிளைமேக்ஸ் சாங் ஆகட்டும், குரூப் டான்ஸோட ஒரு கோயிலுக்கு முன்னாடி கோபுரத்துக்கு முன்னாடி ஆடி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது தான். சரி, வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். இந்த ஊருக்கு பாரியூர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி அப்படிங்கிறவருடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு பாரியூர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த அருள்மிகு கொண்டத்து காளியம்மன் திருக்கோயிலை சுற்றி அழகான வயல்வெளிகளும் நீர்நிலைகளும் கால்வாய்களும் நீரோடைகளும் அவ்வளோ செழிப்பான ஒரு இடங்களாக இருக்குது. அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி, வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்க ஒரு அழகான பாசன வாய்க்காலை போய் பார்க்கலாம். எயிட்டிஸ் நைன்டிஸில் இந்த கோயிலை சுற்றி எடுக்கப்படாத திரைப்படங்களே இல்லைங்க. டெய்லி 4-5 படத்தோட ஷூட்டிங்ஸ் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு குட்டி கோடம்பாக்கம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குங்க. இந்த கோயிலில் காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டு மதியம் 1 மணி வரைக்கும், திரும்ப மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 8 மணி வரைக்கும் நடை திறந்திருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, திருவிழா சமயத்தின் போது தீ மிதிக்கிற இடம் இது.
கோவிலோட ஒவ்வொரு தூண்களிலும் சிற்ப வேலைப்பாடுகள் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த சிங்கத்தின் வாய்க்குள்ள ஒற்றை கல்லால் பந்து போன்ற மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளோட சிற்பத்தை இங்க வந்து பார்க்கலாம். சிங்க வாகனத்தோட அம்பாளோட முழு திருவுருவச் சிலை இங்க வெளியில வச்சிருக்காங்க. பசங்க அப்படியே வாத்தியத்தை சும்மா பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. சரி நண்பர்களே, நம்ம இப்போ கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அழகான இயற்கை காட்சிகளை அப்படியே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். சரி வாங்க, அப்படியே கிளம்புவோம். Thank you.
என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.